தமிழகத்தை பொறுத்தவரையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த அவிலுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி போனவர்களைப் போல ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அடிமையாகி போனவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார். அதனாலே இவர்களிடத்திலே வந்து ஈழ விடுதலைக்கோ மற்ற இதற்கோ நம்ப நீங்கள் ஏதாவது ஆதரவு வரும் என்று சொல்லி அன்றைக்கும் எதிர்பார்க்க முடியாது, இன்றைக்கும் எதிர்பார்ப்பதிலே பயனில்லை. எம்ஜிஆர் ஒரு நாள் இரவு என்னை தொலைபேசியிலே 12 மணிக்கு என்னோட பேச வேண்டும் என்று சொன்னார். ஏதோ நான் திமுகவிலே சேர்ந்து விடுவதைப் போல அவர் நினைத்து கொண்டு யாரோ என்னுடைய கார் முரசொலி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நின்றது என்பதை பார்த்து விட்டு யாரோ தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இரவு 12 மணிக்கு என்னோடு பேசினார். எடுத்த எடுப்பில் என்னை கேட்டார், கலைஞரைப்பை பார்த்தீர்களா என்று கேட்டார். நான் இதற்கு கலைஞரை பார்க்க வேண்டும், உங்களுக்கு யார் சொன்னதே இல்லை, போய் பார்த்தீர்களா என்றார். எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நான் பார்ப்பதாக இருந்தால் இங்கே சாமகேமத்திலே இரவு இருட்டு வேலைகளிலே போய் பார்க்க மாட்டேன், பட்ட பகலிலே உங்களிடத்திலே வந்து சொல்லிவிட்டு நான் உங்களோடு இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, நான் கலைஞரை பார்த்து அவரோடு சேரப்போகிறேன் என்று சொல்லி விட்டு வந்து விடுவேன் தானே, அப்படியெல்லாம் எனக்கு போக தெரியாது என்று அது எனக்கு தெரியும் என்றார். பின்ன கேட்குறீங்கண்ண, சரி பிறகு அடுத்த கேள்வி என்ன கேட்டார் என்றால், விடுதலை புலிகளுக்கு எல்லை காட்டிலும் கலைஞர் உதவி செய்து விட்டாரா? அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி இதுதான் கேட்டார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், அவரும் உதவி செய்ய மாட்டார், நீங்களும் உதவி செய்யவில்லை, நீங்களும் செய்ய மாட்டீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் காரிலே தான் நிற்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் தலைவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்றேன். ஏன் அப்படி சொன்னீங்க என்றார். நீங்கள் யார் உதவி செய்ய இன்றைக்கு வரை செய்யவில்லை, நான் என்ன சொல்லட்டும் என்றேன். இல்லை இல்லை, ஜெயவர்தனா டெல்லிக்கு வருகிறார், வந்துவிட்டு போனவென்றாரே, நான் தம்பிக்கு அழைத்து என்ன வேண்டுமானால் உதவி செய்கிறேன் என்று எனக்கு சத்திய பிரமாணம் செய்வதைப் போல செய்தார். நான் உடனே நன்றி 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 என்று சொல்லி கொண்டு வந்தேன். அதைத் தொடர்ந்து கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களை அரசவை கவிஞராக போடுவதாக முடிவு செய்திருக்கிறேன் என்றார். சாதாரணமாக நன்றி என்று சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன். நீங்கள் இதுதான் எனக்கு அரசவை கவிஞர் பதவி கொடுத்த போது அந்த விழாவிலே என்னுடைய கழுத்திலே போட்டார். திருச்சியிலே இதற்காக ஒரு தனியாக ஒரு விழாவே நடந்தது. அப்போது எனக்கும் அவருக்கும் இடையிலே இருந்த முரண்பாடுகள் காரணமாக 3 மாதம் 4 மாதம் நான் பேசாமலே இருந்தேன் அவரோடு. ஒரு கட்டத்திலே என்னை பதவியில் இருந்து எடுத்து விடுவது என்கிற நிலைமைக்கு கூட வந்தார். காரணம், எப்போதும் என்னுடைய வீட்டிலே விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், போராளிகள் வருகிறார்கள் போகிறார்கள் என்கிற போது அவருக்கு அது பெரிய தொல்லையாக இருந்தது. அவருடைய இடத்திலே நான் இருந்தால் கூட எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தான் வந்திருக்கும். ஒரு நாள் ராஜாராம் இடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார், நான் அவரை நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். ராஜாராம் சிரித்துக் கொண்டே சொல்லியிருக்கிறார், என்ன நடவடிக்கை எடுப்பது, நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அவர் லஞ்சம் வாங்கிவிட்டார், ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லுவார்களா? ஈழ விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறான், அதனாலே எம்ஜிஆர் நடவடிக்கை எடுத்தார், மலையாளி மலையாளி தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு என்னோடு தொடர்பு கொண்டு ராஜாராம் வீட்டுக்கு வர சொன்னார். நான் போனேன், என்ன சத்தம் போட்டிருக்காரு, நீயும் என்ன மாதிரி இந்த மாதிரி முரட்டுத்தனமாக பிடிவாதமாக இருக்கிறிய, அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னார். நான் சொன்ன நடவடிக்கை என்றால் என்ன அர்த்தம், இந்த குடி போட்ட காரை வாங்கிக்கிங்க உடனே கேளுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, காரை தோட்டத்துக்கு அனுப்புறதா கோட்டைக்கு அனுப்புறதான்னு கேளுங்க, நான் அனுப்பிவிட்டேன், எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டுமானால் குறி போட்ட காரும் கோட்டையும் தேவை, எனக்கு கொள்கை என்னுடைய ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னேன். பிறகு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பார்த்தீர்களா, புலவர் வந்தாரா? ஆமாம் வந்தார். என்ன சொன்னார், நீங்கள் வாங்க செக்ரட்டரியேட் வரைகளை வாங்க பேசிக்கலாம் என்றார். அங்கே வசந்த மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது இந்த ஸ்பீக்கருடைய அறைக்கு பக்கத்திலே, அங்கே இவர் போய் காத்திருந்தார், ராஜாராம் காத்திருந்தார், தலைவர் எம்ஜிஆர் போனார். ஆமாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, காரை கொடி போட்ட காரை கோட்டைக்கு அனுப்புறதா தோட்டத்துக்கு அனுப்புறதான்னு கேட்குறான் அப்படின்ட்டுருக்கார். கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு சரி விடு போட்டு என்று சொல்லி படப்பட்டு போய்விட்டான். இவ்வளவு வாங்கலங்களத்தில் இருந்தது. நான் இன்னொன்றை கூட சொல்லுகிறேன், 81ஆம் ஆண்டு தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்க
தொடங்கப்பட்டது. நான் அதில் காலை முதல் நிகழ்ச்சி ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்திற்கு நான் தலைமை வகித்து அந்த சமயத்திலே ஈழத்திலே கொஞ்சம் பேர் சிங்களரானவர்களால் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போது அந்த கவியரங்கத்தினை தொடங்கிய போதே நான் தமிழ் தாய் வணக்கம் சொல்லிவிட்டு இந்திரா காந்தியை கண்டிப்பதாக ஒரு கவிதை சொன்னேன். அந்த கவிதை என்னவென்று கேட்டால், சஞ்சயனை இழந்து விட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ, தவிக்கும் எங்கள் பஞ்சைகளை பராரிகளை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதென்ன முறையா? அம்மா கொஞ்சம் நீ மனது வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும். கொஞ்சம் நீ மனது வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும். இல்லை என்றால் வஞ்சனை நீ செய்கின்றாய் என்று சொல்ல வாய் மறுக்கும், ஆயினும் என் மனம் சொல்லாதா என்று கவிதை படித்தவுடனே எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை போய் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே வேண்டாதவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறவர் போய் புகார் சொன்னார்கள். மறுநாள் காலையிலே நான் சென்னைக்கு வந்துவிட்டேன். அவரும் வந்துவிட்டு 6 மணிக்கு எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு இனிவே என் மூஞ்சிகளை நீங்கள் முடிக்காதங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். நானும் சரி என்று விட்டுவிட்டேன். பிறகு நான் சந்திக்கவே இல்லை. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எவ்வளவு எம்ஜிஆருக்கு எனக்கு இருந்த விடுதலரியா வெறுப்பதைப் போல இருந்த எம்ஜிஆருக்கு எனக்கு இருந்த உறவை பயன்படுத்தி பதவிக்கு மேல் பதவி, பணத்திற்கு மேல் பணம் என்று வாங்கி இருக்க முடியும். ஆனால் அவரோடு நான் எப்போதுமே ஒத்துப்போகாதவராக இருந்தேன். அதற்கு காரணம் ஈழ விடுதலையின் மீது எனக்கு இருந்த ஆர்வம் அல்ல, பற்றல்ல, வெறி. பிறகு நான் ஒரு நாள் ஃபிஜி தீவுக்கு புறப்பட போகிற போது மாலை போட்டு மரியாதை செலுத்தி விட்டு போகலாம் என்று போனால் என்னை பார்க்கவே இல்லை. நான் புறப்பட்டு போய்விட்டேன். போய் பெர்த்திலே இருந்து, ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் இருந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நீ இதயம் இல்லாதவன், மனசாட்சி இல்லாதவன். நான் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு வருகிற போது மாலை போட்டு மரியாதை செலுத்தி விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று வந்தேன். அந்த மாலையை கூட வாங்கிக் கொள்ளவில்லை. நீ மனசாட்சி இல்லாதவன் என்று ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். நீ என்று போட்டு கடிதம் எழுதி அனுப்பினேன். அதை வாங்கி படித்து விட்டு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு புலவர் கோபம் வந்தால் எப்படி ஏற்படு பாருங்க என்று சொல்லி காட்டியிருக்கிறார். இத்தனைக்கு பின்னாலே அவர் என்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக, அவருக்குள்ளே ஏற்பட்ட உணர்வு மாற்றத்தின் காரணமாக அவர் தம்பியை சந்தித்து முதல்ல அம்மாவையும் மறைச்சி இருக்கிறார். அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பின்னாலே அம்மாவை சந்திக்கவில்லை. தம்பியோடு பழக ஆரம்பித்த பின்னாலே, தம்பியினுடைய உள்ளம் தெரிந்த பின்னாலே அவர் ஒரு நாள் சொன்னார், தமிழ் சமுதாயம் தோன்றிய காலத்திலே இருந்து இந்த தமிழ் சமுதாயத்திலே இப்படி ஒரு மாவீரனை இந்த சமுதாயம் கண்டிருக்காது என்று இதே வார்த்தை சொன்னார். அந்த அளவுக்கு அவர் மீது அளவற்ற பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார். நானெல்லாம் 2வது தரமாக போய்விட்டேன். அவர் என்னை காட்டிலும் தீவிரவாதியாக மாறி போய்விட்டார். நான் இதை சொல்லுவதற்கு காரணம், அவருக்கு இருந்த வேட்கை, அவருக்கு கடைசியிலே ஈழ விடுதலை வந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை அவருக்கு நிராசையாக கனவு நிறைவேறாமல் போய்விட்டது என்பதில் அவர் எவ்வளவு சஞ்சலப்பட்டார் என்பதை நான் பக்கத்திலே இருந்து பார்த்தவன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கூட அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, கடைசி வரை எதிர்த்தார். நட்வர் சிங் போய் சொல்லுகிற போது கூட போ என்று கையை காட்டி அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து பேசினார். ஆனால் ராஜீவ்காந்தி இவருடைய இயலாமை பயன்படுத்தி, நோய்வாய்ப்பட்டு போயிருக்கிற தன்மையை பயன்படுத்தி, நீ ஒத்துக்கொண்டிருப்பதென்றால் இரு, இல்லை என்றால் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிவிட்டு வேறொருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள என்று சொல்லி நெருக்கடி செய்தார் என்பதையெல்லாம் நாம் சொல்லி ஆக வேண்டும். அதனாலே நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்தளவிலே இங்கே இருக்கிற யாரும் ஈழ விடுதலை அது இது என்பதிலெல்லாம் அக்கறை இல்லாதவர்கள். காரணம், பதவிக்கும் பணத்துக்கும் வாழ்க்கைப்பட்டு போனவர்கள். நான் கூட சமீபத்திலே கவிதை எழுதினேன், பதவியும் பணமும் பாடையில் வராது என்று நான் எழுதினேன். இதற்கு வாழ்க்கைப்பட்டு போனவர்கள் எந்த காரணத்தை கொண்டும், ஆசைப்பட்டவன் அடிமையாக இருப்பானே தவிர சுதந்திரம் உள்ள மனிதனாக இருக்க மாட்டான். நான் கூட தம்பி தமிழ்ச்செல்வனுக்காக ஒரு இரங்கப்பா கருணாநிதி எழுதினான். பரவாயில்லையே, இரங்கப்பா எழுதிவிட்டாரே என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால்
இவி கே எஸ் இளங்கோவன் கண்டனம் தெரிவித்தவுடனே அந்த பேனாவை முடிவைத்துக் கொண்டார். நான் ஏன் திரும்ப களத்தில் இறங்கியிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் என்னை ஆத்திரப்படவைத்தது. நான் போன ஜனவரி 16ஆம் தேதி பெரியார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரிலே பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டேன். அங்கே நான் கேட்ட கேள்வி, அறுவை கலைஞர் அவர்களே, நீங்கள் உங்களிடத்திலே ஆட்சி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அழுவதற்கே உரிமை இல்லை, ஆளுவதற்கு எங்கே உரிமை வந்தது என்று கேட்டுவிட்டு சொன்னேன். இந்த புழல் சிறையிலே ஜென்ம தண்டனை கைதிகளாக இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் தன் அண்ணன் தம்பிகள் செத்து போனால், அக்கா தங்கி செத்து போனால், தாய் தந்தை செத்து போனால் வெளியிலே போக முடியாவிட்டாலும் கம்பிகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கண்டியில் ஒட்டி கதறி கடுகிறான், அந்த உரிமை கூட உங்களுக்கு இல்லை. இது என்ன முதலமைச்சர் என்று கேட்டிருந்தேன். இந்த புத்தகத்திலே கூட நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அறிவு மாற்றலும் உழைப்பும் வீணாக போய்விட்டது. தங்கத்தை விற்று தவிடு வாங்கியதைப் போல, வைரத்துக்கு இடைக்குடை வைக்கோலை வாங்கி கொண்டதைப் போல உங்களுடைய உழைப்பு அறிவு ஆற்றல் எல்லாம் பயனற்று போய்விட்டது. 5 முறை முதலமைச்சராக வந்திருப்பது என்ன பெரிய சாதனையாக என்று கேட்டு நான் எழுதியிருக்கிறேன். அதனால தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஆட்சி அதிகாரம் பணம் பதவி என்பதற்கு வாழ்க்கைப்பட்டு போனவர்களை தவிர சுயமரியாதை சுதந்திரம் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவர்கள். அவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் அப்படி இல்லை, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் உடனே ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு குரல் எழுந்த உடனே அவர் பேச மறுக்கிறார். கேட்க வேண்டாமா? என்ன, எனக்கு அழுவதற்கு உரிமை இல்லையா என்று கூட கேட்க வேண்டாமா? ஏன் கேட்கவில்லை? பதவி, ஆட்சி, அதிகாரம் பரிவைப்படக்கூடாது, இதுதான் அவருடைய எண்ணம். அதனால நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி நீங்கள் கேட்பதிலே எந்த விதமான பொருளும் இல்லை, பயனும் இல்லை.